நமக்கு சொல்லி தருகிறார். யாரோடு நட்பு வைக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு சொல்கிறான். கொள்கைக்காக வேண்டி ஒரு மனிதனை நீங்கள் நேசித்தால் அந்த நேசம் எந்த அளவுக்கு வலுவுள்ளதாக அது அமைய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆனால் உலகத்தில் பாருங்கள், பலதரப்பட்ட நண்பர்கள் இருப்பார்கள். காசுக்காக வேண்டி மட்டுமே நம்மோடு நட்பு வைக்கிற நண்பர்கள், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை மையமாக வைத்து நம்மோடு நட்பு வைக்கிற நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் நம்மை பார்க்கும் பொழுது சிரிப்பார்கள், பழகுவார்கள், நாம் இல்லாத நேரத்திலோ நமக்கு குழி தோண்ட முயற்சி செய்வார்கள், பச்சையாக சொல்ல வேண்டுமானால் நமக்கு எதிராக செயல்படுவார்கள். நம்முடைய மானத்தோடு, நம்முடைய கண்ணியத்தோடு, நம்முடைய கௌரவத்தோடு, நம்முடைய தன்மானத்தோடு சாதாரணமாக எதிராக செயல்படுகிற நண்பர்களும் உண்டு. வெளிய ஒரு தோற்றம், நேருக்கு நேர் ஒரு தோற்றம், மறைமுகமாக இருக்கும் பொழுது ஒரு தோற்றம். காசு இருக்கும் பொழுது நம்முடைய நட்பு வைப்பார்கள், காசு இல்லாவிட்டாலோ நண்பர்களை காற்றிலே பறக்க விட்டு விடுவார்கள். அப்படியானால் உலகத்திலே நமக்கு நிறைய நண்பர்களும் நிறைய தோழிகளும் உண்டு. வழிகெடுக்கக்கூடிய நண்பர்கள் உண்டு, வழிகெடுக்கக்கூடிய தோழிகள் உண்டு. நல்ல நல்ல செய்திகளை மட்டுமே, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய காரியங்களில் மட்டுமே ஈடுபடுகிற நண்பர்களும் உண்டு, தோழிகளும் உண்டு. அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும்? நட்பை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனில் எங்காவது நமக்கு சொல்லி தந்திருக்கிறானா என்றால், நாமெல்லாம் அதிசயத்தக்க வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் யாரோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் மிக மிக அழகாக நமக்கு ஒரு வகுப்பு நடத்துகிறான். பாருங்கள், 49வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் நிச்சயமாக மூமின்களாக இருந்தால் ஒருவர் இன்னொருவருக்கு உற்ற நண்பர்கள், நேசத்திற்கு உரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இன்னமல் முஃமினூன இஹ்வதுன், மூமின்களாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்ற சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சகோதரர் என்றால் யாரு? ஒரு தாய்க்கு பிறந்தவர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய வாசகத்தை அல்லாஹ் கொள்கையுடைய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். மூமின்களாகிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இனி 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்தை பாருங்கள். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅலுஹும் அவுலியாஉ பஅலி யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முல்கர். மூமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற தோழர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்படியானால் மூமின்கள் என்று வந்தால் ஏகத்துவத்தின் அடிப்படையில், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், சிறுக்கின் அடிப்படையில் அல்ல, பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் அல்ல, பெரும்பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்களே அந்த அடிப்படையில் அல்ல, உலக ஆசாபாசங்களிலேயே தன்னுடைய வாழ்வை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து அதுதான் நமக்கு லட்சியம் நோக்கம் என்று நடக்கிறார்களே அந்த அடிப்படையில் அல்ல. மூமின்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் ஒருவருக்கு உற்ற நண்பர்கள் என்றும், ஒருவர் இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்களாகிய ஒருவர் இன்னொருவருக்கு சகோதரர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே குறிப்பிடுகிறான். இனி ஒரு இடத்திலே பாருங்கள், 8வது 4வது அத்தியாயத்தின் 125வது வசனம். அல்லாஹ்வுக்கு நண்பர்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய நண்பர் யாரு? மனிதர்களுக்கு நண்பர்கள் ஏற்படுத்துவதை போல, மனிதர்கள் மனிதர்களுக்கு நண்பர்களை ஏற்படுத்துவதை போல அல்லாஹ்வுடைய நண்பர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 4வது அத்தியாயத்தின் 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹத அல்லாஹ் இப்ராஹிம ஹலீல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொண்டான். எந்த நபிக்கும் பயன்படுத்தாத ஒரு அடைமொழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுக்கே நண்பர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எப்படி இப்படிப்பட்ட உயர் அந்தஸ்தை அவர் அடைந்தார்? அல்லாஹ் திருக்குறானிலே பல இடங்களில் சொல்கிறான், அல்லாஹ் நடத்திய அனைத்து சோதனைகளிலும் வென்றவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் வைத்த எல்லா சோதனைகளிலும் வென்று மூமின்களுக்கு முன்மாதிரியாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதர் அல்ல, அவர்தான் ஒரு சமுதாயம், அவர் ஒரு இமாம், அவர் ஒரு வழிகாட்டி என்றெல்லாம் அல்லாஹ் அடைமொழி போட்டு பாராட்டி சீராட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அன்பார்ந்த தோர்களே, கொள்கைக்காக வேண்டி நாம் ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டு மூமீன் என்ற அடிப்படையில் நான் உங்களையும் நீங்கள் என்னையும் நேசித்ததற்கு பிறகு
இந்த நட்பை வலுப்படுத்த பாடுபட வேண்டுமா உடை தெரிய பாடுபட வேண்டுமா? பச்சையாகவே ஒரு சில உண்மைகளை பகிரங்கமாக சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 1984-85 ஆரம்பகால சோர்கள் எல்லாம் இங்கே உண்டு. இந்த ஏகத்துவம் இந்த தமிழகத்திலே எடுத்துச் சொல்லப்பட்டது. ஏகத்துவம் எடுத்துச் சொல்லப்பட்ட உடனே அவைகள் சரிதான் என்பது நம்முடைய மனதிலே பட்டவுடன் அதற்காக வேண்டி நாம் உழைக்க தயாராகி தமிழகத்தின் பல பாகங்களிலும் அந்த கொள்கையை ஏற்று நாமெல்லாம் இந்த கொள்கைக்கு முன் உதாரணமாக நாம் எல்லாம் திகழ்ந்தோம். ஒப்புக்கொள்ள வேண்டிய காரியம், அல்லாஹ்வுடைய கூலியை நிறைவாக நமக்கு மறுமை நாளிலே தர வேண்டும். காலம் மெல்ல மெல்ல செல்ல செல்ல அந்த உறவு முறைகள் எல்லாம் எப்படி மாறியது சகோதரர்களே? கன்னியாகுமரி கடைக்கோடையிலிருந்து சென்னைக்கு ஒரு சகோதரர் வந்தால் அவர் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவரை பார்த்து சிரிப்பதும் அவரோடு முசாபகா செய்வதும் அவரோடு அமர்ந்து உணவு அருந்துவதும் அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் அதற்காக வேண்டி நம்முடைய உள்ளமெல்லாம் துடி துடிப்பதும் அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அவரை நேரடியாக சென்று கூட ஆறுதல் சொல்கிற அளவுக்கு நம்முடைய மனோபாவம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது சகோதரிகளே. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹருடைய அருள் கொடையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குரோதங்களால் நிரம்பி இருந்தது. நீங்கள் யாரை பார்த்தாலும் விரோதிகளாகத்தான் பார்த்து வந்தீர்கள். அல்லாஹ் தன்னுடைய அருளின் காரணமாக உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் மாற்றி அமைத்து உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, பதுக்குரு நியாமத்துல்லாஹி அலைக்கும், அந்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்கிறான். 8வது அத்தியாயத்தின் 63வது வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம் அன்பார்ந்த சொல்லுகளே. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுதான் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்த முடியும். உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் நீங்கள் செலவழித்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை உங்களால் உண்டாக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற ஒரு சேலஞ்ச், உலகத்தில் இருக்கிற எதை வேண்டுமானாலும் நீங்கள் செலவழியுங்கள், உங்களுடைய சொத்துக்களை வாரி வாரி கொடுங்கள், உங்களுடைய வீடுகளை விற்பனை செய்யுங்கள், உங்களுடைய வாகனங்களை வில்லுங்கள், உங்களுடைய சொத்து சுகம் அனைத்தையும் வியுங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் விற்று நீங்கள் காசாக்கி ஒரு இணைப்பை உங்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில் ஏற்படுத்த முடியுமா? அது உங்களால் முடியாது. அது யாரால் முடியும்? வல்லபைன குலூபுகும், அல்லாஹ் ஒருவனால் தான் அந்த இணைப்பை ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை நிதர்சனமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்விலே காட்டினானா இல்லையா? காட்டினானா இல்லையா? பச்சையாக ஒத்துக்கொள்ள வேண்டும், அந்த இணைப்பு நம்முடைய சொந்த வாழ்வில் இருந்தது. எங்கும் உதாரணம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நபிமாருடைய சரித்திரத்தையோ அல்லது அரபு ஞானத்தோடு அரபியை கரைத்து குடித்து மார்க்க ஞானம் உள்ளவர்களோடு பேசுகிற அளவுக்கு வரலாற்று சம்பவங்களையோ ஒன்று மேற்கோள் காண்பிக்க வேண்டிய அவசியம், நம்முடைய வாழ்வு அதற்கு ஒரு உதாரணம். ஆனால் அவை இன்றைக்கு சுக்கு நூறாகி போய் கொள்கைக்காக வேண்டி ஒன்றிணைந்த நாம், ஒரே கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், நாலு பேர் நாலு திசையில இன்றைக்கு நிற்கிறோமா இல்லையா? நாலு பேர் நாலு திசையில நிற்கிறோமா இல்லையா? அப்ப இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்றால் சகோதரர்கள் என்கிற ஒரு அடிப்படை உண்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறானே, அந்த அடிப்படைக்கு நேர்மாறாக அவன் எனக்கு சகோதரன் அல்ல, அவன் எனக்கு விரோதி எதிரி என்று நான் அவனை பாவித்து அவனை அடிப்பது துன்புறுத்துவது அவனுடைய மானத்தோடு விளையாடுவது அவனை கொள்வதற்கு கூட நான் தேவைப்பட்டால் முயற்சி எடுப்பேன் என்றான், நம்முடைய மனோபாவம் எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா சகோதரர்களே? இந்த மாற்றம் எதனால் வந்தது என்று நீங்கள் கண்டுபிடிச்சீர்களா? இந்த மாற்றம் எதனால் வந்தது? அமைப்புகள் வளர வளர, அமைப்புகள் மாற மாற, தலைவர்கள் அதிகமாக அதிகமாக, தலைவர்களின் மீது கொண்ட பக்தி, அமைப்புகளின் மீது கொண்ட பக்தி நம்ம எப்படி மாற்றிவிட்டது என்றால், கொள்கைக்காக வேண்டி ஒன்றிணைந்தோமே அந்த கொள்கையை தூக்கி காற்றிலே பறக்க விட்டு அமைப்புக்காக வேண்டி ஒன்றிணைகிற காரியம், தலைவர்களுக்காக வேண்டி ஒன்றிணைகின்ற காரியம், தலைவர் சொன்னால் கொள்கை சகோதரனாக இருந்தாலும் அவனை எதிர்க்க நான் தயார், என்னுடைய அமைப்பு தான் எனக்கு பெரிது, பிற அமைப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும் எந்த அவன் குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவனாக இருந்தாலும் ஒரே கொள்கையுடையவனாக இருந்தாலும் அவன் எனக்கு சகோதரன் அல்ல, அவன் எனக்கு விரோதி, தேவைப்பட்டால் எப்படியும் அவனை நான் விமர்சனம் செய்ய தயார் என்கிற அளவுக்கு நம்முடைய மனோநிலை மாறிவிட்டால் நமக்கு அரசுடைய நிழல் கிடைக்குமா சோர்களே? நமக்கு இந்த அரசனுடைய நிழல் கிடைக்குமா சோர்களே? நீங்கள் ஒவ்வொருவரும், நான் வேதனையோடு சொல்கிறேன், ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் இதை நான் பரிமாறிக்கொள்வது ஒரு யதார்த்தம். நான் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை இந்த வார்த்தை. நானும் ஒரு அமைப்பை சார்ந்திருக்கிறேன், நானும் ஒரு தலைவரை பின்பற்றித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அமைப்பை சாராத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அமைப்பை சார்ந்திருக்கிற நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை அம்சம்.
அமைப்புகள் எத்தனை ஆனாலும் தலைவர்கள் எத்தனை உருவானாலும் நன்மையான காரியம் என்று வரும் பொழுது உபகாரம் செய்கிற நன்மை என்று வரும் பொழுது அதில் நாம் நம்மை இணைத்துக் கொள்கிற மனோபக்குவம் நமக்கு இருக்கிறதா இல்லையா ஒரு சகோதரன் என்று வரும் பொழுது அவன் எந்த அமைப்பை சார்ந்தவன் எந்த தலைவருக்கு பின்னால் உள்ளவன் அவன் எந்த அமைப்பில் இருக்கிறான் என்று பார்த்து அவனோடு ஒரு நேசம் வைக்கிற அளவுக்கு நம்மை நாம் மாற்றிக்கொண்டோமே நாம கொள்கைக்காக வேண்டி ஒன்றுபட்டவர்கள் நாம கொள்கைக்காக வேண்டி ஒன்றுபட்டவர்கள் ஒரே வீட்டில் இரண்டு அண்ணன் தம்பிகள் இரண்டு சகோதரர்களும் மார்க்கத்திற்காக வேண்டி